ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு கிரேவி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குருமா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி, இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற எல்லாரும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் தேவை, அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் 2, தக்காளி 2, கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, மிளகு கொஞ்சம், சோம்பு, பட்டை, கிராம்பு அண்ட் மிளகாத்தூள், உப்பு, இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலன்னா, மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே வந்து வெறுமனை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. வேணும்னா நீங்க ஆயில் போட்டு கூட வதக்கிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ட்ரையா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயிலேயே ஒரு வாட்டி வதக்க போறோம். ஸோ அதனால ட்ரையா ஒரு வாட்டி வதக்குவோம். இப்ப டைரக்டா அப்படியே நம்ம மிக்சியில இதை அரைக்க போறோம். இது அப்படியே நம்ம அரைச்சோம்னா அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதுவே இப்படி நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்காது. வெங்காய வாசனை வந்து ரொம்ப ஹெவியா இருக்காது. ஸோ அதனால ட்ரையா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதக்கியாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி வச்சுருந்தோம்ல, சும்மா ஒரு பிஞ்ச் இஞ்சி போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அதுக்கப்புறம் தேங்காய், நம்ம பல்லு பல்லா கிண்ணி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா அதை வதக்கிட்டு, இப்போது வதங்கிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். இதை தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், மிளகு, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அண்ட் தக்காளியும் அரைச்சு பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தேங்காய், மிளகு அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தக்காளி பழம், தக்காளியை நல்லா அரைச்சி வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த டிஷ்ல பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப இன்க்ரீடியண்ட்டோ ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று, எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கியும் அரைக்கலாம், இல்லை செப்பரேட் செப்பரேட்டாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செஞ்சுக்கலாம்ப்பா. யார் யாருக்கு என்ன எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி இதுவாகிடுச்சு. இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பார்த்து நீங்கள் வந்து மிளகு போட்டிருக்கீங்க, அதனால மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி, இந்த தண்ணி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதை இது பண்ணோம்ல, அந்த தண்ணி தான் இது. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சமாக உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மசாலா ஒரு கொதி வரும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது தான். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றிட்டு கரண்டி வச்சு கலக்காம ஒரு கொஞ்ச நேரம் அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு சிம் வச்சுருங்க. முட்டையை ஊற்றின உடனே சிம்மில் வச்சுட்டு கலக்காம அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை திருப்பி விட்டுருங்க. முட்டை வந்து கீழே வந்திருக்கோ அதை அப்படியே மேலே திருப்பி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு, ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ.